முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் குழந்தையாயிருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எப்ராஹிமுக்கு வித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் எப்ராஹிமை அளிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதனல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் எதிராக வர மாட்டேன் வாசகம் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்சேதியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக் காலமாக மறைந்திருக்கும் இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது இவ்வாறு கடவுள் ஊழிக் காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாற்றி கேட்ப உங்கள் உள்ளத்திற்கு வெள்ளமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தேழு முடிய அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிளாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அன்பான குழந்தைகளே சந்தோஷமான உன்னதமான ஒரு திருவிழாவின் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளுடன் உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகின்றேன் இன்று உலகளாவிய திருச்சபை பெருமையுடனும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடன் கொண்டாடுகின்ற திரு இருதய ஆண்டவரினுடைய திருவிழாவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆட்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கின்றேன் எனக்காகவும் ஜபியுங்கள் இன்றைய நற்செய்தி பகுதியை நாங்கள் கவனிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் அவருடைய விழா காயப்படுகின்றது விழாவை ஈட்டியினால் குத்துகின்றார்கள் அன்பான சகோதரங்களே இந்த நேரத்தில் சொல்லுவார்கள் அவருடைய விழா காயப்படுத்தப்படுகின்ற பொழுது உள்ள இதயத்தில் இருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் ஒரு மனிதனுடைய கண்களிலே விழுந்து அவன் கண்களை குணமாக்குகின்றது என்று சொல்லுகின்றார் அன்பான சகோதரங்களே திருதிய ஆண்டவரினுடைய திருவிழா நாள் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான் நீ ஆண்டவரின் இதயத்தை காயப்படுத்தினாலும் அந்த இதயம் என்றும் உன்னை குணமாக்கிக் கொண்டே இருக்கும் அந்த ஆண்டவரினுடைய இதயம் தன்னுடைய வேதனையை நினைத்து பார்க்கின்ற இதயம் அல்ல மாறாக அவருடைய பிள்ளைகளான உங்களினுடைய என்னுடைய வாழ்க்கையின் தேவையை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு இதயமாக இருக்கின்றது இந்த இதயத்தின் அன்பை புனித பவுல் அடிகளார் அனுபவித்தார் அவர் ஆண்டவர் இயேசுவை எவ்வளவோ காயப்படுத்தினார் வேதனைப்படுத்தினார் இதை அடிகளார் உணர்ந்து கொண்டார் ஆனாலும் அவருக்கு நன்றாக தெரிகின்றது ஆண்டவரின் இதயத்தை நான் காயப்படுத்தியது உண்மைதான் ஆண்டவர் பதிலுக்கு என் இதயத்தை காயப்படுத்தவில்லை மாறாக என்னை குணப்படுத்தினார் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்னை மதிப்புக்குரியவனாக பார்க்கின்றார் இதுதான் நாங்கள் நம்புகின்ற ஆண்டவர் என்று அவர் புரிந்து கொண்டார் அந்த புரிந்து கொண்ட அனுபவத்தின் வெளிப்பாடுதான் அவர் சொல்லுவார் எந்த ஒரு நிகழ்வினாலும் யாராலும் என் ஆண்டவரின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது அந்த அன்பு எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் கலாபனையாகட்டும் வேதனையாகட்டும் பசியாகட்டும் தாகமாகட்டும் ஏன் வாளோ சிலுவையாக இருந்தாலும் கூட இயேசுவினுடைய அன்பு என்னை விட்டு அழிந்து போகாது அன்பான சகோதரங்களே இன்று இயேசு எனக்கு தருகின்ற நம்பிக்கையின் செய்தி அதுதான் நான் உன்மீது வைத்திருக்கின்ற அன்பு என்றுமே மாறாது நான் காயப்பட்டாலும் நான் இரத்தம் சிந்தினாலும் என்றும் உன்னையே சிந்தித்து கொண்டிருப்பேன் என் உள்ளம் காயப்படுகின்ற பொழுதும் அங்கிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தமும் வேர்வையும் உங்களை குணமாக்கிக் கொண்டே இருக்கும் என்கின்றார் நம் ஆண்டவர்